example டூ பாயிண்ட் டூ ஜீரோ இம்பார்ட்டன்ட் டூ மார்க் மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் யூஸிங் நயன் டிஜிட் ஃப்ரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அன்சன் நைன் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9 வரையும் இருக்கான் டேக்கிங் த்ரீ டிஜிட் அட் அ டைம் 3 digits at a time. How many 3 digits numbers can be formed when repetition is allowed? இது வருந்தும் எந்த ஒரு சம்முக்குமே repetition number இடுத்ததுவில்லை. இதுக்கு repetition is allowed. வந்த நம்பரை திரும்பி வரலாம் அப்படியும் சொல்லி இருக்காங்க. சொல்லியும் வான். பார்ஸ்டி using the digit இடுத்துக்கலாம்மா. solution. using the digit. using the digits. நையன் அப்ப எத்தனை டிஜிட் யூஸ் பண்ண சொல்றாங்க நைன் டிஜிட் அப்ப என்னோட வேல்யூ நைன் எடுத்துக்கலாமா அது என்னென்ன வேல்யூன்னு சொன்னோம்னா ஒன்னுலேருந்து ஆரம்பிச்சு நைன் வரையும் அதையும் கொஸ்டின் சொல்லிருக்காங்க யூஸிங் த டிஜிட் நைன் மொத்தம் நைன் டிஜிட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க த்ரீ டிஜிட் அட் அ டைம் டேக்கிங் த்ரீ டிஜிட் அட் அ டைம் நம்ம எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கணுமா த்ரீ டிஜிட் எடுத்துக்கணுமா ஒரே நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டேக்கிங் டேக்கிங் டிஜிட்ஸ் அட் அ டைம் நம்ம எத்தனை ஒரே டைம்ல எத்தனை எடுத்துக்கிறோம் த்ரீ டிஜிட் எடுத்துக்கிறோம் அப்போ ஆரோட வேல்யூ என்ன த்ரீ மொத்த நம்பர் மொத்தமாக கொடுத்துருக்கிறது நைனு நம்ம எத்தனை எத்தனை லெட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா த்ரீங்கிற த்ரீங்கிற டைமு எடுக்கிறோம் நம்பர் ஓகேவா டேக்கிங் டிஜிட் அட் அடைம் த்ரீ த்ரீ டிஜிட் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம எப்பயுமே ஆறுன்னு சொன்னாலே எத்தனை வாட்டி எடுக்கிறோங்கறதான் மென்ஷன் ஆகுறது அதனால ஆறுன்னு எடுத்துட்டோம் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் ரிப்பிட்டேஷன் இஸ் அலௌடு நான் பர்மிட்டேஷனில் உனக்கு ரிப்பிட்டேஷன் இஸ் அலௌடு அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலாவே சொல்லியிருக்கேன் போன கிளாஸில் இப்போ பாரு இந்த ஃபார்முலா எழுதிடுறேனா ரிப்பிட்டேஷன் இஸ் அலௌடு ரிப்பிட்டேஷன் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் என் பவர்ல ஆர் ஓகேவா இப்போ என்னோடய வேல்யூ வேணால் நயன் ஆரோடய வேல்யூ த்ரீ இப்போ நயனை எத்தனை வாட்டி போடணும்னு சொல்கிறாங்க த்ரீ டைம் போடணும்னு சொல்லிடுறாங்க நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு நயன் மல்டிபிள் பண்ணலாமா நைன் நைன் சார் எயிட்டி ஒன் இன்ட்டு நயன் எயிட்டி ஒன்னே நைனே மல்டிபிள் பண்ணால் என்ன ஒரு செவன் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நயன் நம்பர்ஸ் நம்ம ஒரே டைமிங்கில் த்ரீ டிஜிட் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்குது நமக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்குது இது வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி என் பவர் ஆர் இந்த ஃபார்முலா எப்போ வரும் ரிப்பிட்டேஷன் அலோட் பண்ணால் மட்டும்தான் வரும் ரிப்பிட்டேஷன் அலோட் பண்ணால் என் பவர் ஆறுன்னு எடுத்துப்போம் ஓகேவா இதுவே உனக்கு நார்மலாக நான் பிரின்சிபல் மெத்தடில் போட்டிருக்கேன் பரியுமா அந்த ஃபார்மெட் சொல்கிறேன் பாரு இதுலேயும் நீ போடலாம் அந்த ஃபார்மெட்லேயும் போடலாம் இப்போ பிரின்சிபல் மெத்தடில் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணுமா ஃபஸ்ட்டு யூசிங் நயன் டிஜிட் சொல்லியிருக்காங்க நயன் எத்தனை டிஜிட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க நயன் டிஜிட் எதுல இருந்தாது நயன் ஃப்ரம் எதுல ஸ்டார்ட் பண்ணது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் மொத்தம் நைன் டிஜிட் எடுத்துக்க சொன்னாங்க நம்ம நைன் டிஜிட்டும் எடுத்துக்கிட்டோம் ஓகேவா அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டேக்கிங் டிஜிட் அட் அ டைம் ஒரே டைமில் அட் அ டைம்னால ஒரே டைமில் த்ரீ டிஜிட் எடுத்துக்கணுமா இப்போ நம்ம பிக்சரில் போடலாமா பிக்சரில் போட்டால் தான் எனக்கு உனக்கு புரியும் ஒரே டைமில் எடுக்கிறேன் த்ரீ டிஜிட் த்ரீ பாக்ஸ் எடுத்துவிட்டேன்னா த்ரீ பாக்ஸ் எடுத்துட்டேன் இப்போ இங்கே எத்தனை நம்பர் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நயன் நம்பர்ஸ் இருக்குது நம்ம லி ரிப்பிட்டேஷன் இஸ் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இந்த நயன் நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் போடலாம் நயன் நம்பரில் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ இங்கேருந்து அடுத்த பாக்ஸ் போகும்போது எப்பொழுது நம்ம எப்படி போடுவோம்னா இங்கே ஒரு நம்பரை போட்டுவிட்டோம் பேலன்ஸ் எத்தனை இருக்கும் எயிட்டுன்னு போடுவேன் ஆனால் இப்போ இங்கே எயிட்டுன்னு போட மாட்டேன் ஏன் அப்படின்னா ரிப்பிட்டேஷன் இஸ் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே போட்ட நம்பரையும் நம்ம மறுவாட்டி சேர்த்துக்கலான்னு அர்த்தம் இப்போ ஆக்சுவலாக இங்கே ஒம்பது நம்பர் ஃபர்ஸ்ட்டில் வந்துருச்சு அடுத்தது போடும்போது நம்ம எயிட் நம்பர்னு எப்பொழுதும் போடுவோம் ஆனால் இந்த வாட்டி போட மாட்டோம் ஏன்னா காரணம் ரிப்பிட்டேஷன் இஸ் அலௌடு ரிப்பிட்டேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே போட்ட நம்பரையும் சேர்த்து இங்கே போட்டோன்னா இங்கேயும் நயன் வரும் ஓகேவா இப்போ நான் அடுத்த பாக்ஸ் போகும்போது இங்கேருந்து இங்கே இருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணி போட்டிருப்போம் நார்மல் சம்ல இதை ரிப்பிட்டேஷன் இஸ் அலௌடுன்னு சொன்னனால இங்கே போட்ட நம்பரையும் நம்ம மறுவாட்டி இங்கே போடலாம் அப்பயும் இங்கே என்ன வரும் நமக்கு நயன் வரும் அப்போ நம்ம டோட்டல் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம் Total, Numbers equal to 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9, மல்டிபிள் பண்ணா எயிட்டி ஒன் இன்ட்டு 729 செவன் இது நம்ம பிரின்சிபல் மெத்தடில் போடும்போது ரிப்பிட்டேஷன் நம்பர் வந்துருச்சுனாலே என் பவரில் ஆறு வச்சு நீ போட்டினா இன்னும் சிம்பிளாக இருக்கும் ஓகே